வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவிலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாங்க, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய நாளுக்கான ஆன்சர், அது போல் இந்த நாளுக்கான கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தோன்னா, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய இதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுதான் கேள்வி. கேள்வி நான் திரும்ப சொல்கிறேன், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய இதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுக்கு வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் கேள்வி எடுத்திருந்தேன். அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியும் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி இருக்கும். ஆனால் வந்து இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, புதிய ஏற்பாட்டில், இதனுடைய ரெஃபரன்ஸ் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. நிறுவ பாடத்திலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். கேள்வி நான் வாசிக்கிட்டோமா? யார் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான்? ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். கேள்வி நான் திரும்பவும் ஆசிக்கிறேன். யார் எருசலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான்? ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். நம்ம இதில் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வருகின்ற அந்த சாலேமின் ராஜா அப்படின்றவருடைய அந்த பேர், அந்த யாருன்ற இடத்துல வர வேண்டிய பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். யார் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராஜாவினுடைய பேரை நீங்கள் சொல்லணும். ரெஃபரன்ஸோடு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆன்சர் அனுப்புகிறீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்களுக்கும் என்னுடைய நன்றி. நிறைய பேர் வந்து நீங்கள் இமீடியட்டாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நான் மீண்டுமாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வருகின்ற, ஒவ்வொரு நாளும் வருகின்ற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதனுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த வீடியோவை வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமா நான் நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திப்பேன். God bless you from Bible Ulagam. Amen.